2021 நவம்பர் 2 வெளியான தமிழ் மொழி திரைப்படமான ஜெய்பீம் திரைப்படத்தை ஞானவேல் இயக்க இந்த படத்தை 2D என்டர்டெயின்மெண்ட் நிறுவனம் தயாரித்திருந்தது. ஒரு உண்மை சம்பவத்தை பின்னணியாக கொண்டு எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்தில் இருளர் ஜாதியைச் சேர்ந்த செங்கேனி மற்றும் ராஜகண்ணு தம்பதியினரை பற்றிய விஷயத்தை கதைக்கருவாக கொண்டு இந்த படத்தை படம் பிடித்திருந்தார்கள். ஜெய்பீம் திரைப்படத்தில் நடிகர் சூர்யா, பிரகாஷ் ராஜ், ரிஜிஷா விஜயன், லிஜோமோல் ஜோஸ் ஆகியோர் நடித்திருந்தார்கள். இந்த திரைப்படம் வெளிவந்து ரசிகர்களின் மத்தியில் பெருமளவு பேசப்பட்டது. குறிப்பாக இந்த படத்தில் முக்கியமாக செங்கேனியாக நடித்து ரசிகர்களின் மனதில் தனக்கென்று ஒரு தனி இடத்தை பிடித்திருக்கும் லிஜோமோல் புகைப்படமானது தற்போது வெளிவந்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பொதுவாகவே நடிகர் மற்றும் நடிகைகள் பல கதாபாத்திரங்கள் ஏற்று நடித்திருந்தாலும் ஒரு சில படங்களில் ஏற்று நடித்த கதாபாத்திரம் ரசிகர்களின் மனதை விட்டு நீங்காமல் தனியாக ஒரு இடத்தை பிடித்து தந்துவிடும். அந்த வகையில்தான் ஜெய்பீம் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்த லிஜோமோல் பலரது கவனத்தை செங்கேனியாக ஈர்த்தார். இவர் இந்த படத்தில் நடிப்பதற்கு முன்பு ஜி வி பிரகாஷ் மற்றும் சித்தார்த் நடிப்பில் வெளியான சிகப்பு மஞ்சள் பச்சை படத்தில் அக்கா கதாபாத்திரத்தில் நடித்து அசத்தினார். எனினும் ரசிகர்களின் மத்தியில் அந்த கதாபாத்திரம் அந்த அளவிற்கு அவருக்கு பெயர் பெற்று தரவில்லை. எனினும் தமிழில் தொடர்ந்து நடிக்க வாய்ப்பு கிடைத்ததோடு மலையாள திரைப்படத்தின் மூலம் தமிழ் உலகிற்கு அறிமுகமான இவர் ஜெய்பீம் படத்தில் தனது அற்புத நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். சமூக வலைதளங்களில் அவ்வப்போது புகைப்படங்களை வெளியிட்டு வரும் இவர் தற்போது வெளியிட்டிருக்கும் புகைப்படத்தில் ஷார்ட் ஹேர் வச்சுக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாத அளவிற்கு இருக்கின்ற புகைப்படத்தை வெளியிட்டிருக்கிறார். தற்போது இந்த புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி அட செங்கேனி ஏன் இவ்வளவு குறைவாக முடியை வைத்து ஹேர் கட் செய்திருக்கிறார் என்ற அதிர்ச்சியை ரசிகர்களின் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இந்த புகைப்படம் இணையத்தில் ட்ரெண்டிங் ஆகி வருவதோடு ரசிகர்களை உரைய வைத்திருக்கும் புகைப்படங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. இதனையடுத்து இந்த புகைப்படத்தை ரசிகர்கள் அவர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து வருகிறார்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.